ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, நம்ம மாட்டு ரவி ப்ரோ தூங்காம கொள்ளாம வெறித்தனமாக ரேங்க் வந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியாச்சும் ரீஜன்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க கூட போயிட்டு நானும் ஆடலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஜோன் சர்வை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. சரி, நானே ஜோன் சர்வை பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நானே வாண்டடாக போயிட்டு அவங்களுக்கு ஜோன் சர்வை வந்த மாதிரி பண்ண கொடுக்க வந்தேன். ஆனால் நடந்து என்ன விஷயம்னா, ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம டீம்மேட்டை போட்டு அடி அடி அடித்தது ஒரு ஹேக்கர் தான். ஏடபிள்யூஎம்ல ஆட்டோ எம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், அதுவும் 80 லெவலில். அப்போ வந்து ஹேக் போட்டு ஆடுறாங்க, என்ன தைரியத்தில் இப்படி ஹேக் போட்டு ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒரு ஃப்ரெண்டோட ஐடியா வந்து சோழி முடிக்கிறதுக்கு வந்து ஹேக் போட்டு ஆடிருக்கானா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அவன் ஐடியா வந்து பிறகு பேன் ஆகிடும். கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க அவன் எப்படியெல்லாம் வந்து ஏடபிள்யூஎம்ல அடிக்கிறான்னு. அதுக்கு முன்னாடி மாட்டு ரவி ப்ரோ வந்து என்ன சொன்னார்னா, ப்ரோ வேணாம் ப்ரோ, நீங்கள் சோன் சார் எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோன்னு தான் சொன்னார். நான் தான் பரவாயில்ல ப்ரோ, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண வந்திருக்கேன். நான் மாறி ப்ரோ மாரியெல்லாம் சோன் சரி வந்து நான் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மாறியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வை பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம டீமுக்காக மட்டும்தான் நான் வந்து ஜோன் சர்வை பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மாறி நம்ம மாட்டு ரவி ப்ரோக்கு ஜோன் சர்வை பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பண்ணால் செம ஃபன்னாக வந்து பண்ணால் இருக்கும். இந்த வீடியோ வந்து பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி டெவில் குட்டிஸ் எல்லாருமே டெவில் பிரதர்ஸ், டெவில் குட்டிஸ் சொல்லாத ப்ரோ, டெவில் பிரதர்ஸ்ன்னு சொல்லு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் குட்டி பசங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகிட்டோம், நீ பிரதர்ஸ்ன்னு சொல்லு ப்ரோன்னு சொல்லி என்ன வந்து இப்போ சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம டெவில் பிரதர்ஸ் மறக்காமல் வந்து பண்ணால் எல்லாருமே லைக் பண்ணி வந்து பண்ணால் சப்போர்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை வந்து பண்ணால் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண யாராச்சும் வந்து பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் 50K அடிக்கிறதுக்கு 800 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஹேக்கர் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏடபிள்யூஎம் பிளேயரு அச்சு சூத்தி அவன் பண்ணாட, அவன் ஹேக்கர் இல்லை, நான் அவனை போயிட்டு பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் சுவிச் பண்ணுற சவுண்டு வந்து போனால் கேட்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு அடி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஜி அஃபிஷியல் ப்ரோ என்னோட டீம்மேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹேக்கர் வந்து நான் அடிச்சிட்டாங்க ஏடபிள்யூஎம்ல. பாருங்கள், அவன் மட்டும் தொடர்ந்து வந்து போனால் அவன் தான் கில்லு வந்து போனால் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். யாரா இவன், எங்கேருந்து வந்தானே தெரியல. நம்ம மேட்ச்சில் கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு உயிர் வாங்குறான். உங்களுக்கெல்லாம் ஹேக்கர் வராங்களா இல்லையாப்பா? எனக்கு தான் எந்த மேட்ச் போனாலும் ஹேக்கர் வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் வந்தாங்கன்னா வச்சிங்கன்னா ஸ்டீக் சேலஞ்ச் கூட பண்ண முடியாது. அதனால தான் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இந்த ஸ்டீக் சேலஞ்ச் வந்து பண்ண நான் பண்ணல. ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பண்ண திருப்பியும் அந்த ஸ்டீக் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் வந்து பண்ண ஹேக்கர் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். 100 ஸ்டீக் வந்து பண்ணால் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவாக இருக்கேன் பிஆர் ரேங்க்கில். ஏன்னா 50 ஸ்டீக் வந்து பண்ணால் நம்ம போனதுக்கு வீடியோ வந்து பண்ணால் இன்ஸ்டாவில் போட்டு அது 1.2 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. ஓகேவா? ரீல்ஸுக்கு அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பண்ணால் மனசு உடஞ்சிருவீங்க. அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ணால் போட்டு நம்மளை வந்து வெறுப்பேற்றிட்டாங்க. நம்ம அதுக்காண்டியாச்சும் நம்ம வந்து பண்ணால் 100 ஸ்டீக்கு போயிட்டு வாத்த நாங்கள் தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். எனக்கே கெட்ட வார்த்தை வந்துச்சு, சாரி கைஸ். ஏன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில், லிங்க் வேணால் வந்து நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்ஸுங்க, ஹேக்கர், பேனலு, பிசி பிளேயரு, நோபு, நூப் லாபி, அது இது எது, அம்மா அம்மா முடியலடா எப்பா, அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த வடக்கன்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணது வந்து பங்களாதேஷ் சர்வர், அவர் வந்து சிரிக்கிறாரு கார்னரில் நின்று சிரிக்கிறாரு அப்படி இப்படின்னு. அவர் பேர் கூட எனக்கு சொல்ல பிடிக்கலங்க, ஏன்னா அவ்வளோ மட்டியாக இருக்கிறாங்க அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். ஏன்டா இடி பண்ணுறது, நீங்கள் எல்லாம் பங்களாதேஷ் சர்வரில் இந்தியன் சர்வரில் வந்து பார்த்தா பண்ணமாரி அவங்க வந்து பில்டப் கொடுத்துருக்காங்களா என்னன்னே தெரியல. ஒடுங்க அவங்களோட இஷ்டம். இப்போ அந்த ஹேக்கர் போட்டு தொடர்ந்து நம்ம டீமை போட்டு குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் ரிவைவ் பண்ணி விட்டேன். என்ன யாரும் அடிக்கிறான் அங்கேயே நின்று வந்து பண்ணால் ரிவைவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் அடிச்ச அடியில் வந்து ஹெல்த் குறைஞ்சிச்சா, ரொம்ப நேரம் என்னால் ஜோனில் நிற்க முடியாது. உள்ளே போயிட்டு ஒரு 2 மெடிக்கெட்டு போட்டு வெளியே வந்து நம்ம டீமேட்டை ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஹேக்கர் என்னையும் அடிச்சிட்டாங்க. ஏதோ இவன் தான் அது 80வது லெவலில் இருந்துக்கிட்டு ஆட்டோ ஏம் போட்டு அடிக்கிறாங்க. ஹெட் ஷாட் எல்லாம் கிடையாது, ஆட்டோ கேம் பாடியில் வந்து தொடர்ந்து அந்த எப்படி அக்யூரேசியாக வந்து பண்ண அடிக்கணும்னா அதுமாரி அடிக்கிறான். நீங்கள் பார்ப்பீங்க எங்கேயோ ஷூட் பண்ணுவான், எனிமிக்கு டேமேஜ் போவோம். என்னங்க ரங்கா இது, இதை நியாயமா? கடுப்பு, ரொம்ப ரொம்ப கடுப்பு. எதேதோ பண்ணுறான். இப்போ பாருங்கள் அந்த கல் பின்னாடி இருக்க எனிமையை எப்படி தான் அடிக்கிறான்னு தெரியல, எங்கெங்கேருந்தோ அடிக்கிறாங்க. புரியல, சம்மந்தமே இல்லாமல் எப்படி எங்கெங்கேயோ போகுது. இதனால தான் சொல்கிறேன் அவன் ஹேக்கர், 23 கில் வேறு வந்து பண்ண எடுத்திருக்கான். பாருங்கள் 80வது லெவலில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா பேன் பண்ணுறதுக்கு ஏதோ வழி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வண்டி மேலே இருந்தவனை எங்கேயோ அடிப்பான், அவனுக்கு டேமேஜ் போகுது. என்னங்க இது, இந்த ஹேக்கர் பண்ணாடனால பாயிண்ட்டே சரியாக ஏறலைங்க.
ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம ஸ்குவாடே ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு 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 அவங்ககிட்ட லூட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்க, எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோம். கடைசியில் என்ன அடிச்சிட்டாங்க, இல்லைனா கடைசி சோன்லேயாச்சும் வந்து பார்த்தா ரிவைவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மெடிக்கிட்ஸ் நான் வந்து அந்த எல்லோ பாக்ஸ் இருக்கும்ல, லெவல் 3 ஆகிட்ட பிறகு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்க காயினை, பாதி காயினை அந்த பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வந்து எப்படியும் ஒரு 15 சூப்பர் மெடிக்கிட்டையாச்சும் வந்து பண்ணால் கிடச்சிரும். ஸோ அதுமாரி தான் நாங்கள் வந்து லூட் எடுப்போம். இதெல்லாம் மாறி தான் மாறி பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து பண்ணால் சொல்லாதவரும்னு சொல்லியிருந்தான். உங்களுக்காண்டி சைலண்ட்டாக ஜோன் சர்வே பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காயினை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் அங்கங்கே இருக்க காயினை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் வந்து நீங்கள் அந்த காயினில் இருக்க பாதி காயினை வச்சு நீங்கள் ஃபுல்லாக அந்த எல்லோ பாக்ஸ் லெவல் 3 ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சூப்பர் மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசி வெஸ்ட்டு 4 எல்லாமே கிடச்சிரும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நார்மல் மெடிக்கிட்டுக்கு அங்கங்கன்னு பாக்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம டீம்மேட் பேர் வந்து அங்கங்கன்னு இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 3-1 அப்படின்னு கிடைக்கும் நார்மல் மெடிக்கிட்ஸு. நீங்கள் நார்மல் மெடிக்கிட்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டு 2 ஜோனுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வெறியாக வந்து ஜோன் சர்வே வந்து பண்ணிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரிக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்காண்டி பர்சனலாக மாறிக்கு தெரியாமல் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தேன்னு வச்சிங்களேன் கோவப்படுவான், ப்ரோ என்ன ப்ரோ நீ, நான் தான் சொல்ல வேணும்னு சொன்னேன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து நான் கோவப்படுவான். ஆனால் அவன் ஒன்றும் சூப்பராக பண்ணுவான், நான்லாம் மொக்கையாக தான் ஜோன் சர்வே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேட்ச் வந்து என்னோடய ஃப்ரெண்டு டிஜிபி ரோமி அப்புறம் வந்து கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அவர் ரீஜனில் வந்து பண்ணால் இருக்கார். ரீஜன் அந்த டைமில் நான் பார்க்கும்போது 69வது பிளேஸில் வந்து பண்ணால் இருந்தார், இன்றைக்கி 74வது பிளேஸில் வந்து பண்ணால் இருக்கார். நம்ம டீம்மேட்டு அதுதான் வில்லனில்லா ஐடி ரீஜன் விட்டே போயிடுச்சு. எதுக்கு புஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னே தெரியல, தெரியல என்னன்னு நான் போய் இப்போ கேட்கணும். ஏதாவது சண்டையாக என்னன்னே தெரியல. 2 ஐடி புஷ் பண்ணுறாங்க, அதில் 2 ஐடியும் வந்து 120-170 அந்த சைடில் இருக்குது. என்ன காரணம்னே தெரியல, போய் கேட்டால் தான் தெரியும் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. நான் நேற்று நைட்டு வந்தோடனே இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வந்துட்டேன். அவங்க கூட விளையாடவே இல்லை. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். டிவில் குட்டீஸ் ஐடி பிளாக் லிஸ்ட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போட்டாங்களோ, அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட ஐடி ஸ்டார்டிங்லேயே பிளாக் லிஸ்ட்டில் வந்து போனால் எல்லா சீசனும் போயிட்டுருக்கா, அதனால் ஐடியை வந்து ஆஃப்லைன் போட்டு வந்து போனால் விளையாடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சீசன் எண்டுக்குள்ளே வந்து போனால் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கூட இருக்கலாம். இந்த மேட்ச் வேறு அலை வேறு வந்து போனால் செம்மையாக நின்றுந்துச்சு, 29 அலை இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 10 பேர் நம்ம டீம் வந்து ரோமியோ ப்ரோ ஸ்குவாடை வந்து போனால் அடிச்சிட்ருக்காங்க. இவங்க என்னோடய நாக் டவுன் ஐடிக்கே ப்ரோ சேஃப் தானே, சேஃப் தான் நினைக்கிறேன். நான் மாட்டும் காரை வந்து அப்படியே சுற்றின்னு வந்து நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன எவனும் அடிக்கல, இந்த காரெல்லாம் அசால்ட்டாக கொளுத்திடலாமே, என்ன அடிக்காமல் அவங்களுக்குள்ளே ஃபைட் வந்து பண்ணால் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் நல்லதாக போயிடுச்சு. நம்ம டீம்மேட்டில் 3 பேர் தான் இருக்கிறோம். அவரை வந்து நான் இப்போ காப்பாற்றலான்னு அவரை போனேன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் இவங்க நாக் டவுன் ஆகிட்டாங்கன்னா நான் காப்பாற்ற முடியாது. அப்புறம் ஒரு ஆள் நின்று இந்த மேட்ச் வின் பண்ண முடியாது. அதனால் நம்ம டீம்மேட் கூட நான் வந்து ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆள் காண்டி நான் வந்து போயிட்டு ஜோனில் போயிட்டு ரிவைவ் பண்ண போய் தான் நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்துட்ட பிறகு இவங்க செத்துடுறாங்க. அதனால் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டியை சோலோ பிளேயரை வந்து பண்ணால் ரிவைவ் பண்ணாமல் அப்படியே வந்து நான் இவங்க கூட வந்து பண்ணால் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டீம்மேட்ஸ் எனிமையை போட்டு வந்து பண்ணால் பொலப்பொல பிறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் ஒரு எனிமையை பார்த்தோன்னா கார் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து பண்ணால் ஏற்றி வந்து பண்ணால் கொன்று விட்டேன். ஜோன்லேயே வந்து பண்ணால் லாஸ்ட் டேமேஜ் பட்டு கில் ஆகிடுச்சு. அந்த கில் எனக்கு வந்துருச்சு, வெறியாக வந்து பண்ணால் வின் பண்ணிட்டோம். இது போல் கொஞ்சம் நேரம் அவங்களுக்காண்டி வந்து பண்ணால் நான் ஜோன் சர்வே வந்து பண்ணால் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டெவில் குட்டீஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ டெவில் குட்டீஸ் இல்லை டெவில் பிரதர்ஸ், கொஞ்சம் கஷ்டம்தான் டப்புன்னு மாற்றுறதுக்கு. டெவில் பிரதர்ஸ் அப்புறமா நம்ம சந்திப்போம். லவ் யூ, டேக் கேர், பாய்.